பேங்காக் ஏர்போர்ட்ல ஒரு பொண்ணு தலைவரிக்கணும்னு ஜீப் கேட்டா. தவறு செஞ்சா என்னால பொறுத்துக்க முடியுங்க, ஆனா அதை மறைச்சாதான் என்னால பொறுத்துக்க முடியாது. சத்தியமா சொல்றேன், பேங்காக் ஏர்போர்ட்ல இப்ப சொல்லுங்க உண்மையில என்ன நடந்தது. பேங்காக் ஏர்போர்ட்ல பேங்காக் ஏன் தலையில கை எடுத்துட்டீங்க? அது வந்து பேங்காக் ஏர்போர்ட் ரெஸ்டரன்ட்ல ஒரு சைனாக்காரிய பார்த்தேன், கண்ணமும் மூக்கும் கழுக்கு முழுக்குன்னு கடிச்சு திங்கிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு என்னை பார்த்து ஆரிஃப் மிஞ்சான்னு கேட்டா, எஸ்ன்னு சொன்னேன், கேக்கு சீர்னு சொன்னா, என்னடா இது தர்மசங்கடமா போச்சேன்னு மனசு நினைக்கிறதுக்குள்ள இந்த கால் விடு விடுன்னு போய் அவ பக்கத்துல உட்காந்துருச்சு. ஒரு பொண்ணு அதுவும் அயல் நாட்டை சேர்ந்தவ கூட உட்காந்து சாப்பிட சொல்லும் போது வேண்டான்னு சொன்னா, தமிழ பண்பாடு என்னாகுமோன்னு நினைச்சு அவ கூட உட்காந்து சாப்பிட்டு. சீப்புல முடி எப்படி வந்தது? எழுந்து வரும்போது மரியாதைக்கு இந்தியாவுக்கு வந்தா அவசியம் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன், வாய் தவறி போய் ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன். அவளும் தூமை விட்டு வெளியே போகும்போது கலைஞ்சிருந்த தலைமுடிய இந்த சீப்புல மாறி நீங்க எனக்கு தாலி கட்டிட்டீங்க. இதையெல்லாம் உங்க மூஞ்சி லட்சம் நீங்க நினைச்சுக்கணும் நினைச்சுக்கணும். இத பாருங்க, இப்ப நான் சொல்றதுதான் கடைசி. நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாரும் உங்களை தொடவோ பேசவோ கூடாது. நீங்க வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது. நீங்க நீங்க இதுக்கெல்லாம் ஒப்புத்துக்கிட்டீங்கன்னா சரி, இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் இப்பவே போய் நான் பேச, இதுக்கு மேல நான் பேச மாட்டேன். நீங்க கேட்டு போயிருங்க. மனைவிய கட்டிலுக்கு கூப்பிடுறவன் கணவன், கட்டிலுக்கு வரவன் எல்லாம் மனைவி ஆக்கிக்கிறவன் கணவன் இல்ல கஸ்டமர். லாவண்யா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. வெளிநாடு, அதுவும் குளிர் பிரதேசம், ஆண்களுக்கே உள்ள தவளை பற்றி நில தருமாறிட்டேன். ஒரு முறை சத்தியமா சொல்றேன், இனிமே எந்த பொண்ணை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். என்ன நம்ப